மூணு கவிதை வாசிக்கலான் இருக்கேன். கவிதை மாதிரி இருக்குமான்னு தெரில, இருந்தால் கிளாப் பண்ணுங்க, அது போதும். மனம். ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து மனம். என் சந்தோஷங்களை மந்திரம் செய்து மறைத்து கொண்டாய், என் சிரிப்பின் ஒளியை யாரும் கேட்காதபடி ஆக்கினாய், கூட்டத்தின் நடுவில் தனித்துவிட செய்தாய், அலாதை என்று ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லாதாக்கினாய். நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? இந்த வாழ்வை வாழ முடியாமல் மடிந்து விடலாம் என முடிவெடுத்தால் அற்ப மகிழ்ச்சியை கொடுத்து கடைசியில் துக்கத்தையும் தர செய்தாய். எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னுடன் நீயும் வழியை அனுபவிக்கிறாய். நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? என்னுள் அல்லவா நீயும் பிறந்தாய். ஆனால் ஏன் எப்பொழுதும் என் தோழியாக இல்லாமல் எதிரியாகவே செயல்படுகிறாய்? அடுத்தது வந்து மழை. ஜன்னலோரத்தில் நின்று வான் தூதுவனை வேடிக்கை பார்க்கும் ரசிகனல்ல நான். நீல வெளி சிந்தும் பூக்களினுள் ஊடுருவி கைகளால் அணைத்து கண்களால் உரையாடி இமைகளால் முத்தமிட்டு அதன் மடியில் தவியும் காதலன் நான். அடுத்து வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு உன்னை தேடி வருவது பிடிக்கவில்லை என்றால் என்னை ஊனமாக்கிவிடு. உன் நாமத்தை உச்சரிப்பது தவறு என நீ நினைத்தால் என்னை ஊமையாக்கிவிடு. உன்னை பார்ப்பது பிடிக்கவில்லை என்றால் என்னை குருடாக்கிவிடு. உன்னை பற்றி நான் அறியக்கூடாது என்றால் காதுகளை கேளாமல் ஆக்கிவிடு. நான் உன்னை தொழுவது அருவறுப்பெனில் என் கைகளை வெட்டி எறிந்துவிடு. ஆனால் உன்னை மட்டும் துதிக்கும் என் மனம் எவ்வளவு துன்புறுத்தினாலும் நொடி பொழுதும் மறவாமல் ஒழிக்கும். ஓம் நமச்சிவாயன்.